Good afternoon, good evening students. Today we will see the Hindu analysis of December 6, 2018. First news we will cover from the editorial page, page number 8. The valid pause. It's about RBI or the monetary policy. Monetary policy. It's the fifth bi-monthly policy. So, it is status quo. They never change the existing policy. Seriya, repo rate same. Evlo irukku repo rates? 6.5%. So continue agudhu because adukku reasons kuduthirukanga. Edhanaala continue. So you have to know exam point of view monetary policy committee padichukonga. That is important. So 3 members from RBI and the 3 members from total evlo 6 members. MPC consists of 6 members, 3 from RBI, 3 from government recommendation. This is very important. இதுல இப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இதை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நேத்துக்கு நடந்த மீட்டிங்ல ஹி ரைஸ்ட் அ க்வெஸ்சன் இல்லைனா ரைஸ்ட் இஷ்யூ. மற்றவங்க எல்லாம் தே வாண்ட் டு மெயின்டைன் தி ஸ்டேட்டஸ் க்யூ. ஸோ ஆல்ரெடி இருக்கிறத தே வாண்ட் டு கண்டினியூ. ஏன் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு போன மந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்பி போன மந்த் இல்லைன்னா அதுக்கு முந்தின மந்த் பெட்ரோலோட க்ரூட் ஆயிலோட ரேட் வந்து ஒரு பேரலுக்கு $85. நவ் இட் இஸ் 65. ஸோ இப்போ டிகிரிஸ் ஆகிட்டு வர்றதுனால இன்ஃப்ளேஷன் வில் பி இன் த கண்ட்ரோல், ரேட் கம்மியாகும். க்ரூட் ஆயில் ரேட் கம்மியானால பெட்ரோல் அந்த டீசல் ரேட் வில் ரெடியூஸ் அந்த குட்ஸ் அண்ட் லைக் குட்ஸ் டிரான்சாக்ஷன் எல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். தென் ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் வில் பி இன் த கண்ட்ரோல். So these are the reason avanga avada change padala. They want to be calibrated tightening. Calibrated tightening na anadhu, they want to maintain the interest rate in the higher level la, ana comparing to this in the concept padi they are maintaining the tightening level. Calibrated tightening nu peru seriya. They want to increase the RBI interest rate illana interest rate eppadi rate aagum, bank interest rate la eppadi control pannuvaanga, bank interest rates. So bank interest rate will be controlled by repo rate. What do you mean by repo rate? Repurchase option. What it means? Banks vandu RBI vandu banks kuduka koodiya loan. So idoda rate adhigama irukkumbodhu loan vaangradhu kammi aagum. Banks RBI kitta loan vaangradhu. If they increasing 6.5 irukku illaya adha 7.5 ah maathraanga na ஆட்டோமேட்டிக்கா ஆர்பிஐ கிட்ட லோன் வாங்குறது கம்மியாகும். இப்ப அதை ரெடியூஸ் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்? லோன் வாங்குறது அதிகமாகும். வாட் வில் ஹேப்பன்? பேங்க்ஸ் அதிகமா லோன் வாங்குச்சு அப்படின்னா கம்மியான ரேட்ல உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. ஹோம் லோன்ஸ் அண்ட் தென் ஹவுஸ் லோன்ஸ், சாரி கார் லோன்ஸ் எக்ஸெட்ரா, ஸ்மால் ஃபினான்ஸ் லைக் லோன்ஸ் எல்லாமே நிறைய உங்களுக்கு ஸ்மால் இண்டஸ்ட்ரி லோன்ஸ் எல்லாம் நிறைய வரும். கம்மியான லோன் கிடைக்கிறதுனால யூ வில் கோ ஃபார் ஹவுசிங் ஆப்ஷன், டூ வீலர் அண்ட் தென் லைக் கார் வாங்குறது போவீங்க. இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் டூ, ரேட் அதிகமாக இருக்க காரணமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆர்பிஐ வில் மெயின்டைன் த ஸ்டேட்டஸ் க்யூ. இதை இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பொறுத்தவரை இட் இஸ் அ டைட்னிங். 6.25 கொண்டு வரலாம், பட் தே ஆர் நாட் ரெடி டு டூ பிகாஸ் தே வாண்ட் டு மெயின்டைன் கேலிபிரேட்டட் டைட்னிங். அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கிறத விரும்புகிறாங்க. ஏன்னா இல்லைன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும்ன்றாங்க. அதை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்காக தே ஆர் கோயிங் இன் தி கேலிபிரேட்டட் டைட்னிங் பாலிசி. கெட்டிங்? So you have to study exam point of view. இது நம்ம நிறைய வாட்டி ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு வாட்டி ஆர்பிஐ ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணும்போது வி ஆர் ஸ்டடிங் பை மந்த்லி. அதனால தான் நம்ம ஃபுல்லாக சொல்லலை. மானிட்ரி பாலிசி கமிட்டி படிச்சுக்கோங்க. இது நம்ம நிறைய வாட்டி படித்தாச்சு. பேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு ஸ்டடி த நேம்ஸ் ஹூ ஆர் எக்ஸிஸ்டிங். தீஸ் 3 மெம்பர்ஸ் ஆர் பெர்மனண்ட்னு கிடையாது. அவங்க லைக் ஆர்பிஐ கவர்னர் வில் பி த ஹெட் இந்த மானிட்ரி பாலிசிக்கு. செகண்ட் டெபுட்டி கவர்னர் வில் பி தேர் அண்ட் தென் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். பேங்குக்கான ஒரு போர்டு இருக்கு, அந்த போர்டில் இருந்து ஒரு பர்சன் இருப்பாங்க. அந்த பொசிஷனில் யாரெல்லாம் இருக்காங்களோ தே வில் கண்டினியூ. இந்த 3 மெம்பர்ஸ் மட்டும் கவர்மெண்ட் வந்து நாமினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்பப்போ தேவையோ அப்பப்போ நாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. தெர் இஸ் நோ ஃபிக்ஸட். இது வந்து ஃபிக்ஸட். ஆர்பிஐ கவர்னராக இருக்கிறவங்க அதில் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ ஆர்பிஐ கவர்னர் வில் ஓட் ஒன்லி இன் கேஸ்டிங் ஓட். கேஸ்டிங் ஓட் மீன்ஸ் இப்போ நேற்றுக்கு ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் 6.25
ஃபைவ் வைக்கிறத ஓட்டிங் நடத்திருந்தாங்க அப்படின்னா 3% ஆர் டெல்லிங் யூ ஹவ் டு கண்டினியூ பை 6.5 அண்ட் டூ டூ வாண்ட் டு மெயின்டைன் தி எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணணும். இல்லைனா ஒரு 3 members சப்போர்ட்டிங் ஃபார் திஸ், 2 members ஆர் நாட் சப்போர்ட்டிங். இப்போ இந்த டைம் பீரியட்ல ஒரு சேஞ்சஸ் பண்றது ஈஸி, இது சேஞ்ச் இல்ல, ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டிஸ் தேர், 3 OTs தேர், நோ நீட் டு சேஞ்ச். அப்போ ஆர்பிஐ கவர்னர் ஓட் பண்ண மாட்டாரு. எப்போ ஓட் பண்ணுவார் அப்படின்னா 2 members வாண்ட் டு சேஞ்ச் அண்ட் 2 members நெவர் வாண்ட் டு சேஞ்ச், சரியா? அப்போ தேர் இஸ் அ டை. இந்த சிச்சுவேஷன்ல ஆர்பிஐ கவர்னர் வில் டேக் அ டிசிஷன் வெதர் வாண்ட் டு சேஞ்ச் ஆர் நாட். அப்பதான் செகண்ட் டைம் தான் ஹி வில் ஓட், ஹி வாண்ட் ஓட் ஃபார் த ஃபர்ஸ்ட். அதான் கேஸ்டிங் ஓட்னு பேர். மானிட்டரி பாலிசியை பொறுத்தவரை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப ரெப்போ ரேட் தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் அ கீ ரேட் டு கண்ட்ரோல் தி இன்ஃபிளேஷன். இனி நிறைய இருக்கு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, வி ஸ்டடிட் எவ்ரி திங் இன் த கிளாஸ். தி நெக்ஸ்ட் இஸ் தைவான் கார்டு. இதுவும் பொலிட்டிக்கல் நியூஸ் தான். மற்ற ரெண்டு நியூஸ் வி கேன் குவிட். யுனைடெட் கலர்ஸ் ஆஃப் த எல்லோ வெஸ்டர்ஸ், அப்புறம் ஹியூஸ் ஆஃப் த நியூ பாலிசி பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப். இட்ஸ் அபவுட் பிஜேபி. மேல இருக்கிற பிரான்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு ரெவல்யூஷன். லிசன், தைவான் கார்டு. ஸோ தைவான்ற கண்ட்ரி எங்க இருக்கு? எஸ்வைல் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஜப்பான் அண்ட் தென் இட் வாஸ் ரீகேப்சர்ட் பை சைனா அகெயின். இந்த டார்க் பிளேஸ்ல இருக்கான்னு சொல் வேர்ல்டு மேப். Yeah, here it is. Until 1949 வரைக்கும் சைனாவை ரூல் பண்ணது இட்ஸ் அ கிங்டம், அப்படின்னா கிங் ரூல். மாவோ சிடங் அப்படின்ற ஒரு புரட்சியாளர், லைக் மாவோ இஸ் அந்த கம்யூனிசம், லைக் கம்யூனிசம் சைனால ஸ்ப்ரெட் ஆகிற காரணமா இருந்த பர்சன் அந்த ரெவல்யூஷனரி மாவோயிஸ்ட், அந்த குரூப் உருவாகிறது காரணம் மாவோ சிடங் அப்படின்ற பர்சன். ஹி டன் சம் ரெவல்யூஷனரி தாட், இல்லைன்னா சைனால இருக்கக்கூடிய மன்னர் ஆட்சியை விலக்கிட்டு ரிபப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்ற ஒரு தனி கண்ட்ரியை உருவாக்கும் போது இந்த கிங்டம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி தே வென்ட் டு த ஐலண்ட் கால்ட் அஸ் தைவான் அண்ட் தே செட்டில் தேர், தே எஸ்டாப்ளிஷ் த கிங்டம். அதான் தைவானை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி. இப்போ தைவானை பொறுத்த வரைக்கும் சைனா இஸ் சைனா வாண்ட் டு ஆக்குபை திஸ் தைவான். ஆனால் யூஎஸ் வந்து தைவான் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால தே ஆர் கண்டினியூங் அஸ் அ செப்பரேட் கண்ட்ரியாக இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்ளம் எதுவும் இல்லை. சைனாவுக்கு தெரியும் தைவானை அட்டாக் பண்ணி எடுத்து வச்சு அப்படின்னா யூஎஸ் வில் என்டர் இன் டு இட். இப்போ அங்கே டெமோக்ராட்டிக் ஆட்சி நடந்துட்டு இருக்கு, கிங் ரூல் எல்லாம் போய் இப்போ ஜனநாயக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஒரு லீடர் வந்து ஆட்சி பண்ணி இப்போ அந்த நம்ம காங்கிரஸ் பிஜேபி மாதிரி அங்கே எதிர்கட்சியா இருக்கிறது யார் அப்படின்னா இப்போ ப்ரோ சைனா பீப்புள், ப்ரோ சைனா கட்சி. அங்கே ப்ரோ சைனானா சப்போர்ட்டிங் டு சைனா, தே ஆர் கோயிங் டு கம் டு பவர், சரியா? இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் ஏதோ எலெக்ஷன் நடக்குது, அதில் வர போகிறாங்க. சம்டைம்ஸ் அப்படி வந்தாங்க அப்படின்னா சைனாவுக்கு ப்ரோவாக இருப்பாங்க, இட் வில் பி அட்டாச். அட்டாச் இல்லைன்னா சைனாவோட ஒரு அலையன்ஸ் கண்ட்ரியாக இருக்கும், மெயின் கண்ட்ரியாக இருக்கும். புரிஞ்சுதா? தட் இஸ் த சைனா கார்டு, அதான் தைவான் கார்டு அப்படின்றது. பொலிட்டிக்கல் நியூஸ், யூ ஹாவ் டு நோ வாட்ஸ் அ ஹிஸ்ட்ரி. யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை யூ ஹாவ் டு நோ த இன்டர்நேஷனல் ரிலேஷன் அண்ட் தென் இந்த மேப்பை படிச்சுக்கோங்க, தட்ஸ் ஆல் எனாஃப். தென் நெக்ஸ்ட் நியூஸ் ஃப்ரம் த பேஜ் நம்பர் 9ல். இந்த நியூஸஸ் எல்லாம் நீங்க குவிட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ ஃபுல்லி பொலிட்டிக்கல் நியூஸ். இது என்ன அப்படின்னா எல்லோ வெஸ்டர்ஸ் மீன்ஸ் தேர் இஸ் அ ரெவல்யூஷன் இஸ் ஹேப்பனிங் பிரான்ஸ்ல. இட்ஸ் அ ஃபார் த பர்பஸ் ஆஃப் அங்க நடக்கக்கூடிய ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா செல்வந்தர்களுக்கு எல்லாம் அதிகமான டாக்ஸ் போடப்படுது, அப்புறம் லைக் நிறைய அன்வான்ட் சார்ஜஸ் எல்லாம் நிறைய கேப்சர் பண்ணப்படுது. பிரான்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் அதிகமா இருக்கு லைக் வாழ்றதுக்கு அப்படின்றதுனால they came into protest, street protest நடந்துட்டு இருக்கு. The next is, இந்த நியூஸ் எல்லாம் நீங்க விட்டுக்கோங்க, பிஜேபி பாலிடிக்ஸ். திஸ் நியூஸ் அபவுட் ஜஸ்டிஸ் பார்ட்டி, இதுவும் புக் ரிலேட்டட். தென் கொலம்போஸ் பெர்செப்ஷன், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இதுவும் வேணாம் பொலிட்டிக்கல் நியூஸ், ஃபார்மர்ஸோட மார்ச். லிசன், இந்த பொலிட்டிக்கல் லைக் கொலம்போ பெர்செப்ஷன் என்ன அப்படின்னா
இப்போ உங்களுக்கு கொலம்போ இல்லை ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா இல்லை, தெர் இஸ் அ ப்ராப்ளம் ஹேப்பனிங் உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் மந்த் அங்கே கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில் உள்ள ஒரு டீம், லங்கன் ஃபவுண்டேஷன் டீம், ரிட்டையர்ட் ஃபார்மர் சிவில் சர்வன்ட் ஃபாரின் செக்ரட்டரி இவங்க தலைமையில் ஒரு டீம் வந்து ஸ்ரீலங்காவை விசிட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணுறது டிஸ்கஸ் பண்ணும்போது தே வென்ட் டு கொலம்போ. அந்த கொலம்போவில் அவங்க டெலிகேஷன், ஸ்ரீலங்கா டெலிகேஷன் கூட தே மெட், இல்லைனா நெகோசியேஷன் நடத்தினாங்க. அந்த நெகோசியேஷனில் ஸ்ரீலங்கா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, யூ ஆர் இன் த டெட் ட்ராப் ஆஃப் சைனா. ஸோ இந்தியா அதனால தான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, இல்லைனா நம்மளோட நெய்பர்ஹுட் பாலிசி ரொம்ப ரிஃப்ட் ஆயிருக்கு, ஸோ யூ ஹாவ் டு கம் க்ளோசர் அப்படின்றத இவங்க வற்புறுத்தி வற்புறுத்தல தி நெகோசியேட்டட் இன் த மீட்டிங். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வி ஆர் நாட் இன் த டெட் ட்ராப். சைனாவை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் கம்பெனிஸ் அந்த சைனீஸ் கம்பெனிஸ் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே தவிர, டெட் ட்ராப்னா என்னது, அதிகமான கடனை கொடுத்து போர்ட்டெல்லாம் கட்டினாங்க, ஹம்மன் டோட்டா ப்ராஜெக்ட்லாம் அவங்க பண்ணாங்க அங்கே ஸ்ரீலங்காவில். தி மேட் தி பில்ட் எவ்ரி திங். இப்போ அவங்க மாட்டிக்கிட்டாங்க, அதை பே ரீபே பண்ண சொன்னப்போ சைனாவை ஸ்ரீலங்காவால் பே பண்ண முடியல. ஸோ தே டோல்ட் 90 இயர்ஸுக்கு இந்த போர்ட்டை வந்து எங்களுக்கு எழுதி கொடுக்க சொன்னாங்க. ஸோ தே இட் இஸ் இன் த ஹோல்ட் நவ். ஹோல்டுனா சைனா இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் தி ஹம்மன் டோட்டா போர்ட், சரியா, ஸ்ரீலங்காவில் இருக்கு. இப்படி தான் சைனா நிறைய நாட்டில் டெட் ட்ராப்பை வீசிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ரீலங்கர்கிட்ட இதை சொன்னப்போ ஸ்ரீலங்கன் டெலிகேஷன் என்ன சொல்லுச்சுன்னா, நோ வி ஆர் நாட் இன் த டெட் ட்ராப், சைனா வந்து பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வி ப்ரொவைடட் இட், ஆனால் டெட் ட்ராப் எல்லாம் கிடையாது, வி ஆர் நாட் இன் த அந்த வலையில் நாங்கள் மாட்டலை, அந்த ட்ராப்பில் நாங்கள் மாட்டலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி இங்கே இங்கேருந்து போனவங்க அவங்க அவங்க டெலிகேஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு நாங்கள் எல்லா ஆப்ஷனுமே, ஹம்மன் டோட்டா ப்ராஜெக்ட் தட் இஸ் கரெக்ட், இது ஹம்மன் டோட்டா ப்ராஜெக்டை சைனாவுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி தே ஆ 99 இயர்ஸ் ஆ, ஸோ தட் இஸ் நாட் அ மேட்டர் வாட் எவர் இட் இஸ் ஓகே. 99 இயர்ஸ் ஹம்மன் டோட்டா ப்ராஜெக்டை சைனா வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதை ஆக்குபை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு தான் அந்த ஆப்ஷனை கொடுத்தாங்க. இந்தியா 2011 இல்லைனா அதுக்கு முன்னாடி அந்த டைம் பீரியடில் வி ஆர் இன் லைக் டைட் மோட், அப்படின்னா பயங்கரமான ரெசிஷன், அப்போது இந்த ப்ராஜெக்ட் நம்மளால் எடுத்து பண்ண முடியாதுன்றனால மன்மோகன் சிங் கவர்மெண்ட் அதை ரிஜெக்ட் பண்ணாங்க, கண்டுக்கல. அதனால தான் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அப்படி கொடுத்துருந்தா கூட ப்ராப்ளம் வந்திருக்கும், ஏன்னா அவங்களுக்கு தமிழ் இஷ்யூ இருந்துச்சு இல்லையா, ஸ்ரீலங்கன் தமிழ் இஷ்யூ. அப்போ அதனால என்ன பண்ணாங்கன்னா, தி ஆப்டட் ஃபார் ஸ்ரீலங்கா, எல்லா ப்ராஜெக்டுமே வி ஆர் கம்மிங் க்ளோசர் டு யூ பட் யூ ரிஜெக்டட் அப்படின்றத அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன, இந்த லங்கன் ஃபவுண்டேஷன் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஸ்ரீலங்கா இனி வரக்கூடிய கவர்மெண்ட் அப்படின்னா ராஜபக்சே வந்தாலும் சரி, ஸ்ரீசேனா ஸ்ரீசேனா இல்லைனா லைக் அவர் பேர் என்ன விக்ரமசிங்கே, அவர் பிஎம் ஆனாலும் சரி, இல்லைனா ஸ்ரீசேனா பிரசிடெண்டா பிஎம் இருந்து கண்டினியூ பண்ணாலும் சரி, இல்லைனா ராஜபக்சே பிஎம் கேட்டகரியில் வந்தாலும் சரி, எனிவே இட் இஸ் குட் ஃபார் இந்தியா பிகாஸ் தே ஆர் கம்மிங் க்ளோசர் நவ், தே டோன்ட் வாண்ட் டு லைக் சைனாவை கண்டினியூ பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சொல்லப்பட்டால் இந்தியா இந்தியாவோட ஒரு லைக் குட்ஸ் லைக் இல்லைனா நம்மளோட பொருட்கள் அங்கே வந்து குமியிற இடமா, நம்ம டம்பிங் பண்ணுற இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த லங்கன் ஃபவுண்டேஷன் அதுக்கும் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இட் இஸ் நாட் அ கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், தே வென்ட் அஸ் அ டெலிகேஷன் ஃப்ரம் இந்தியா. எப்படி நம்ம நெய்பர்ஹுட் பாலிசியை இருக்கு, நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றத ஆராய்ச்சி பண்றதுக்கும் ஒரு நெகோசியேஷன் நடத்துறதுக்கும் அது வேணும், இட் இஸ் இட் இஸ் நாட் அ கவர்மெண்ட் டெலிகேஷன். ஃபியூச்சர்ல என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, தட்ஸ் ஆல். சரியா, யூ ஹாவ் டு ஸ்டடி அபவுட் தி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், ஸ்ரீலங்கா இந்தியா ரிலேஷன்ஷிப்பை படிச்சுக்கோங்க இதுக்கு ரிலேட்டடா. தென் கம் டு தி ஃப்ரண்ட் பேஜ். ஸோ சிட்டிசன்ஸ் மே சூன் பி, ஃபர்ஸ்ட் நியூஸ், சிட்டிசன்ஸ் மே சூன் பி ஏபிள் டு லீவ் ஆதார். இது சுப்ரீம் கோர்ட்டால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்டர்னு சொல்லலாம், அண்டர் செக்ஷன் 33 ஆஃப் ஆதார், யூஐடிஐ, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அதாரிட்டி ஆஃப் இந்தியா. இட்ஸ் அ ஸ்டாட்யூட்ரி பாடி, ஸ்டாட்யூட்ரினா மேட் பை அ லா, இட் இஸ் நாட் இன் த கான்ஸ்டியூஷன், மேட் பை திஸ் தி குரூப் அத்தாரிட்டி இட்ஸ் லைக் அ ரெகுலேட்டர் மேட் பை அ லா. இதில் செக்ஷன்ஸ் இருக்கு. இந்த செக்ஷன் 33 என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் எப்பயாச்சும் செக்யூரிட்டி பர்பஸுக்கு தேவைப்படுது, இப்போ யூஆர் உங்களை பற்றி ஏதாச்சும் இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிற தேவைப்படுது அப்படின்னா, த செக்யூரிட்டி பர்சன்ஸ் மிலிட்டரி ஆர் சிபிஐ தே கேன் கோ அண்ட் ஆஸ்க் பை திஸ் செக்ஷன் 33. லாஸ்ட்ல இருக்கு, லாஸ்ட் காலத்தில் வரும். அதில் என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 33 படி அவங்க ரிக்வஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னா, ஜாயின்ட் டைரக்டர் தலைமையில் யூஐடியில் தெர் இஸ் அன் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், செக்ரட்டரி வில் பி தேர்,
அப்புறம் டைரக்டர்ஸ் அண்ட் தென் ஜாயிண்ட் டைரக்டர்ஸ் வில் பி தேர். அந்த ஜாயிண்ட் டைரக்டர் கேட்டகரியில் இருக்கிறவங்க தே கேன் இஷ்யூ இட். ஆனால் எப்படி இஷ்யூ பண்ணணும்னா ஜட்ஜஸ் ஏதாவது ஒரு நீதிபதி அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் அப்படின்றது செக்ஷன் 33. இட்ஸ் அ பார்ட். உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ ஆதார் கார்டில் பொறுத்த வரைக்கும் டேட்டா ப்ரைவசி இஸ் அ ப்ராப்ளம், அது உங்களுக்கு சொல்லப்படுது, உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் ஆப்ட் அவுட் ஃப்ரம் தி ஆதார். நீங்கள் விரும்புனீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் தான் இப்போ கொடுத்துருக்காங்க, உருவாக்க போகிறாங்க. ஸ்டில் இட் இஸ் நாட் தேர். போனோடனே போய் சர்ச் பண்ணி வெளியில் வந்துடாதீங்க, வெளியில் வர முடியாது. முன்னாடி என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வெளியில் வரவே முடியாது. ஒரு வாட்டி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ ட்ராப், கொடுத்துட்டீங்கன்னா அது திருப்பி எடுக்க முடியாது அப்படின்றாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பிரச்சனை, அதுக்கும் செக்ஷன் இருக்கு. யூ கேன் சி ஹியர் த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஹேட் ஸ்ட்ரக் டவுன் செக்ஷன் 57 ஆஃப் தி ஆதார் ஆக்ட், த பிரைவேட் என்டிட்டிஸ் டு யூஸ் தி ஆதார் ஃபார் வெரிஃபிகேஷன். இதே மாதிரி தெர் இஸ் அ செக்ஷன், அந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஒரு வாட்டி உள்ளே என்டர் ஆகிட்டீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வர முடியாது. இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா அதை வார்ன் பண்ணி அதை ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு இதையும் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. வெரிஃபிகேஷன் மொபைல் கார்டு சிம் கார்டு வாங்குறதுக்கு ஆதார் கார்டு இஸ் நாட் மேண்டேட்டரி நவ். யூ கேன் யூஸ் ரேஷன் கார்டு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. முன்னாடி என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு இஸ் அ குட் கார்டு, தெர் இஸ் நோ ப்ராப்ளம் இன் தேர். ஆனால் மொபைல் கம்பெனிஸ் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கூட எல்லாம் லிங்க் பண்ணியிருக்கனால. அந்த மிஸ்யூஸ் தடுக்கிறது தான் சிட்டிசன்ஸ் வந்து பயப்படுறாங்க. எல்லாத்துக்கூட லிங்க் பண்ணியாச்சுன்னா யார் வேணால் அதை எடுக்க முடியும், ஹேக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றப்போ கேஸ் போட்டப்போ தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு அப்படியெல்லாம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை, அப்படி ஒரு சிங்கிள் ஐடி கார்டு நம்ம நாட்டுக்கு தேவையில்லை, த்ரெட்னிங்காக சிட்டிசன்ஸ் வந்து த்ரெட்னிங்காக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தே ஸ்ட்ரக் டவுன் தி செக்ஷன். அப்படி கம்பல்சரி பண்ணக்கூடாதுன்றாங்க. ரெண்டாவது என்ன ஆப்ஷன் சொன்னாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு கைடன்ஸ் கொடுத்தாங்க, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஆப்ஷனை நீங்கள் உருவாக்கணும். அதான் இப்போ உருவாக்கியிருக்காங்க, லா மினிஸ்ட்ரி கிரியேட்டட் ஃபார் திஸ். அது இனிமேல் கூடிய சீக்கிரத்தில் அது அனௌன்ஸ் பண்ணப்படும், தென் யூ கேன் கம் அவுட் ஆஃப் தட். நீங்கள் எப்போ வேணால் விரும்பினாலும் ஆதார் கார்டிலிருந்து ஆதார் யுஐடிஏலேருந்து யூ கேன் கம் அவுட். அப்போ உங்களுக்கு ஆதார் நம்பர்லாம் இருக்காது அதுக்கப்புறம், சரியா? தட் இஸ் த ஆப்ஷன். த நெக்ஸ்ட் இஸ் சென்ட்ரல் பேங்க் மெயின்டைன்ஸ் நான் இது உங்க சொல்லிட்டேன், ரெப்போ ரேட்டை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. தட் வாஸ் நியூஸ். த நெக்ஸ்ட் நியூஸ் ஃப்ரம் த பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு, சஞ்சாரம் லைக் வின் சாகித்ய அகாடமி அவார்ட். ஸோ சாகித்ய அகாடமி அவார்ட், சாகித்ய அகாடமி அவார்ட். வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் சாகித்ய அகாடமி? சாகித்ய அகாடமி இஸ் அ கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ரைட்டர்ஸ் 22 லாங்குவேஜ், 22 அஃபிஷியல் லாங்குவேஜ், 24 லாங்குவேஜஸ்ல புக்ஸ் எழுதுறாங்க இல்லையா, லைக் தமிழ்ல மலையாளத்துல ரைட்டிங் லாட் ஆஃப் லைக் புக்ஸ். அந்த புக்ஸுக்கெல்லாம் நல்ல லிட்ரேச்சர் நல்ல நோவல்ஸ் அப்படின்னு சொல்லி பாராட்டி கொடுக்கப்படுகின்ற ஒரு அவார்டு தான் சாகித்ய அகாடமி அவார்டு. 24 லாங்குவேஜஸ் அப்படின்னா 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் பிளஸ் இங்கிலீஷ் அண்ட் ராஜஸ்தானி, சரியா? இதுல எல்லாத்து ரெண்டு லாங்குவேஜ். இதுக்கு 1 lakh பிரைஸ் கொடுக்கப்படுது. இட் இஸ் எனாஃப் ஃபார் யூ பீப்புள். இப்போ வின் பண்ணவரோட நேம பேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு வேணாம். சாகித்ய அகாடமி அவார்டோட கேட்டகரி தெரிஞ்சா போதும். இப்போ இது வேற நிறைய ரிலீஜியன் நம்ம நாட்டில் இருக்கு, மோர் தேன் 1600 லாங்குவேஜஸ் வேர் எக்ஸிஸ்டட். இன்னைக்கு கம்மியாயிட்டு வருது. அப்போ மற்ற லாங்குவேஜ்ல எழுதினாலும் தே ஆர் ப்ரொவைடிங் அன் அவார்டு. அதுக்கும் 1 lakh பிரைஸ் இருக்கு. ஆனா இட் இஸ் நாட் கால்டு சாகித்ய அகாடமி, தெர் இஸ் அ சன்மான் அகாடமி. அது ஒரு லைக் சன்மான் பிரைஸ் என்ன ஒன்று கொடுக்குறாங்க, ஹிந்தி வேர்டு, சரியா? இதுக்கு ஈக்குவல் அண்டா, நீங்க 24 லாங்குவேஜ் தவிர வேற மொழிகளில் எழுதுனீங்க அப்படின்னா யூ வில் கெட் த சேம் ஈக்குவல் அண்ட் கேஷ் பிரைஸ் கிடைக்கும். ஆனால் இந்த சாகித்ய அகாடமின்ற இது வந்து பிரஸ்டீஜியஸ் அவார்டு ஃபார் ரைட்டிங்ஸ், சரியா? ஸோ தட் இஸ் அபவுட் திஸ் நியூஸ். தென் இந்த பக்கம் இருக்கு நியூஸ், பிஎம் சிஜேஐ டாக்ஸ் எக்ஸ்பெடிட்டட் ஆன் அப்பாயின்மெண்ட்ஸ். என்ஜேஎஸ்சி நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டால் ஸ்ட்ரக் டவுன் பண்ணப்பட்டது. உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு கொலிஜியம் சிஸ்டம் இஸ் ஃபாலோட். கொலிஜியம் சிஸ்டம் அப்படின்னா இட்ஸ் அ குரூப் ஆஃப் 4 மெம்பர் ஜட்ஜஸ். இந்த ஜட்ஜஸ் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் யார் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணணும். அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் பிரசிடென்ட் அப்பாயின் பண்ணணும். சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட கொடுக்கணும், சீஃப் ஜஸ்டிஸ் பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கணும், பிரசிடென்ட் அப்பாயின் பண்ணணும். என்ஜேசின்றது பிரைம் மினிஸ்டர் வில் பி த ஹெட் ஆஃப் திஸ் கவுன்சில், சரியா? அப்பாயின்மெண்ட் கவுன்சில் இது ஹெட்டா பிரைம் மினிஸ்டர் வருவாரு, கவர்மெண்ட் மெம்பர்ஸ் இதுல இருப்பாங்க. அப்ப பிரைம் மினிஸ்டரும் அப்பாயின்மெண்ட்ல தலையிடும் போது சுப்ரீம் கோர்ட்டோட அட்டானமி பாதிக்கப்படும் அப்படின்றதுனால சுப்ரீம் கோர்ட் இந்த சட்டத்தை பிளாக் பண்ணாங்க.
இப்போ கங்கன் லைக் ரஞ்சன் கோகாய் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கூட பிரைம் மினிஸ்டர் இஸ் ஆன் நெகோசியேஷன் ஃபார் திஸ் இந்த சட்டத்தை திருப்பி கொண்டு வர்றதுக்கு. அதான் எக்ஸ்பெடிஷன் நடந்துட்டு இருக்கா சொல்லப்படுது. வரும்போது வி வில் ஸ்டடி வாட் ஆர் த கிளாஸஸ் இன் தி வந்துச்சு அப்படின்னா வி வில் ஸ்டடி இன் திஸ் பில். இன்னும் இது பார்லமெண்ட்ல அப்ரூவ் பார்லமெண்ட் அப்ரூவல் ஆச்சு, சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் பண்ணிருக்காங்க. தட்ஸ் ஆல். தி நெக்ஸ்ட் நியூஸ் ஃப்ரம் த பேஜ் நம்பர் 7. கார்பன் டை ஆக்சைடு லெவல் poised for record high. கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து இந்தியா இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் எமிட்டர், ஃபர்ஸ்ட் சைனா, செகண்ட் யூஎஸ், அண்ட் தென் இந்தியா. ஸோ டாப் 10 கண்ட்ரிஸ் இதில் போட்டிருக்காங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்டடி, வேணும்னு இல்லை. லைக் உங்கள் மொத்த எமிஷன் எடுத்தீங்கன்னா 6. இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் 6.3% கோல் கான்ட்ரிபியூஷன் இதில் அதிகம். மொத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியில் வருது 65% ஃப்ரம் த கோல். இந்தியா பொறுத்த வரைக்கும் வி ஆர் யூஸிங் மோர் தேன் தெர்மல் பவர் பிளான்ஸ் அண்ட் தென் கோல் ஃபியூல் தான் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கோல் ஓரியன்ட் ஃபியூல்ஸ் தான், ஃபாசில் ஃபியூல்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிடுறீங்க வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம். அப்போ கார்பன் கண்டென்ட் அதிகமாக்குறதுக்கு இதுதான் காரணமா இருக்கு. இதை குறைக்கிறதுக்கு தெர் இஸ் எ மீட்டிங் இஸ் கோயிங் ஆன். என்ன மீட்டிங் நடந்துட்டு இருக்கு? சார் நெகோசியேஷன் இஸ் கோயிங் ஆன், டிஸ்கஷன் தொடங்கிட்டு இருக்க லைக் போயிட்டு இருக்கு. COP24 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் எங்க, எந்த பிளேஸ்ல? போலாண்ட்ஸ் கட்டோவைஸ், கட்டோவைசி. ஸோ ப்ரொனவுன்சியேஷன் இஸ் கட்டோவைசி, கட்டோவைஸ் அப்படின்றது உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ற ஈஸி. The pronunciation in the Poland is Katowice. Seriya? So, in the meeting, they will decide something to reduce. Paris Agreement, they implement better, they will try. We discussed a lot. We have to wait and see. Yana, carbon dioxide, idhe level poch apdina, 2 degree centigrade, ninge thaandra the easy apdina irukanga. Seriya? We have to reduce it. Adha, in the article, solludhu. Apparam, the 10 countries, oda names, idhila poturukanga. If you want, you can study. Apparam, big bird to take internet to villages. Next news. அதே பேஜ்ல தான் இருக்கு. G7 லைக் 11 பத்தி சொல்றாங்க. நான் இது உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே, பிரெஞ்சு கியானல் லைக் பிரெஞ்சோட கியான ஐலண்ட் அரேன் ஸ்பேஸ் த ஐலண்ட் த பிளேஸ் இஸ் குரோவ். அப்படின்ற பிளேஸ்ல தே ஆர் கோயிங் டு லான்ச் திஸ். லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பர்பஸ் இந்த ஜிசாட் ஏன் அவங்க லான்ச் பண்ணாங்கன்னா, வெயிட் இஸ் வெரி ஹை, மோர் தேன் நியர்லி 6,000 kg, 6 டன், 585 நினைக்கிறோம், 5,854. ஸோ இதை இந்தியாவில் லான்ச் பண்றது நமக்கு இப்போ வரைக்கும் 4,000 kg வரைக்கும் தான் நம்மளால லான்ச் பண்ண முடியும். ஸோ வி ஆப்டட் ஃபார் திஸ் ஒன் French Guiana Island, அவங்களோட சேட்டலைட் லான்ச்சர் மூலமா வி ஆர் டூயிங் தட். ஜி சேட்டை பொறுத்தவரைக்கும் எதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, உங்களுக்கு இன்டர்நெட் கம்யூனிகேஷன் ஃபார் த ரூரல் இந்தியா. ரூரல் இந்தியா ரிமோட் ஏரியா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா, ஹில்லி ஏரியாஸ்ல எல்லாம் உங்களுக்கு டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம். 2011 வி ஹேட் அ ப்ராஜெக்ட் கால்ட் அஸ் பாரத் நெட். பாரத் நெட்டோட மெயின் மோட்டிவ் என்னது? பஞ்சாயத்து 2.550 lakh பஞ்சாயங்கள நெட் மூலமா இவேல கனெக்ட் பண்றது. இவேனா இவே பில் இல்ல, இ கனெக்ஷன், இ பஞ்சாயத், இ பேங்கிங், இ சர்வீசஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதுல எல்லாம் இ லைக் மொபைல் பேங்கிங் வாட் எவர் இட் இஸ் எல்லாம் இ வழியா. நீங்க லைக் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்க இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், எல்லாமே பஞ்சாயங்களை கனெக்ட் பண்ண. அதுக்கு வி ஆர் ஹேவிங் எ பாரத் நெட் ஸ்கீம். இதை இனிஷியேட் பண்ற வி ஆர் லேயிங் ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பாரத் 1 முடிஞ்சிருச்சு, இப்போ பாரத் 2 ஸ்டேஜ் வந்து நடந்துட்டு இருக்கு. பாரத் நெட் இம்ப்ளிமெண்டேஷன் அதுக்கு இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ், இந்த இன்டர்நெட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கனெக்ட் தி ஆல் த ரூரல் ஏரியாஸ். எல்லா இடத்துலையும் நீங்க லேண்ட்லைன் லேண்ட் வைஸ் கனெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ வி நீட் சம் ஆல்டர்னேட்டிவ் கனெக்ஷன், ரிமோட் ஏரியாவை கனெக்ட் பண்ற. ஸோ திஸ் வில் பி ஹெல்ப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அப்புறம் விசாட் கம்யூனிகேஷன், விசாட் அப்படின்னா டிடிஎச் பர்பஸுக்கு விசாட். ஸோ இந்த பர்பஸுக்கெல்லாம் இது ஹெல்ப் பண்ணோம், ரூரல் கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணோம். அதான் இந்த ஆர்டிகல் சொல்லுது. வி ஸ்பெண்டட் 1,200 ஃபார் த லான்ச் வெஹிக்கிள், நம்ம பே பண்ண வாடகை இந்த பிரெஞ்சுக்கு. அது வேணாம் நான் தெரியறதுக்காக சொன்னேன்.
1200 க்ரோர். இந்த சேட்டலைட்டை ஸ்பேஸுக்கு அனுப்புறதுக்கு வி ஸ்பெண்ட் வாடகை மட்டும் சரியா அவங்களுக்கு கொடுத்தது, பிரெஞ்சுக்கு நம்ம கொடுத்தது, பிரான்ஸுக்கு நம்ம கொடுத்தது, மற்ற இதுக்கான எக்ஸ்பென்சஸ் வில் பி வெரி ஹை சரியா. தட் இஸ் அபவுட். ஸோ பிக் பேர்ட் அப்படின்றது இட் இஸ் இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் இஸ் இந்தியா கெட்ஸ் ஃபர்ஸ்ட் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். இது வந்து இன்னும் பார்லமெண்ட் அப்ரூவல் வரல. ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னா ஆசாராம் பாபு அப்படின்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. உத்தரப்பிரதேசில் அரெஸ்ட் பண்ணாங்க, நிறைய ஆசிரமத்தில் நிறைய பெண்கள் அவர் வந்து லைக் லைக் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பிளஸ் ரேப் எல்லாம் பண்ணதுல நிறைய பெண்கள் இறந்து போய் அங்கேயே சடலங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டுச்சு. அவர் அரெஸ்ட் பண்ணும்போது நிறைய எலும்புகள் எல்லாம் எடுத்தாங்க. அப்போ அது பயங்கரமா அதை விட்னஸ் பண்ணது ஒரு பொண்ணு, இவரால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு தான் அதை விட்னஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை உள்ள போட்டாங்க. போட்டு இப்போ அவருக்கு கன்விக்ஷன், லைஃப் லாங் கன்விக்ஷன் கொடுக்கப்பட்டுருச்சு. இப்போ அந்த விட்னஸ்ல விக்டிமா இருக்கக்கூடிய அந்த விட்னஸா இருக்கக்கூடிய பொண்ணு அந்த குடும்பம் எல்லாம் இன்னைக்கு நோ மோர், கொன்னுட்டாங்க. அது எப்படி நடந்துச்சுன்றதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, தே ஆர் நாட் தேர். அப்போ அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் பிஎல் ஒரு ஆள் வந்து பொதுநல வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ யூ ஹாவ் டு கிவ் ப்ரொடெக்ஷன் ஃபார் த விட்னஸ் அப்படின்னா குற்றங்களை எப்படி மக்கள் வந்து வெளியில் சொல்லுவாங்க அப்படின்றத கேட்டு சுப்ரீம் கோர்ட் இப்போ ஆர்டர் கொடுத்துருக்கேன். எல்லா ஸ்டேட்டுமே இதை இந்த சட்டத்தை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். பார்லமெண்ட் எப்போ சட்டம் உருவாகுதோ அது வரைக்கும் யூ ஹாவ் டு டூ அக்கார்டிங் டு மை ஆர்டர். புரிஞ்சுதா? விட்னஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா நான் இப்போ ஒரு தப்பை காமிச்சு கொடுக்குறேன்னா எனக்கு செக்யூரிட்டி கார்டு கொடுக்கணும், எனக்கு த்ரெட்னிங் வருது, என்னை கொல்றதுக்கு ஃபோனில் பேசுகிறாங்க, என்னை மிரட்டுறாங்க, கொல்றதுக்கு ஆளை வச்சு அட்டம் நடக்குது அப்படின்னா எனக்கு சேஃப் கார்டு கொடுக்கணும். அப் டு த கேஸ். ரெண்டு கேட்டகரி இருக்குதுல, ரொம்ப க்ரூவாலிட்டி இருக்குது அப்படின்னா கேஸ் கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் தே ஹாவ் டு கிவ். இப்போ கன்விக் அந்த பர்சனை கன்விக் பண்ணதுக்கு அப்புறம் தூக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன கொல்லுவாங்க அப்படின்னா லைஃப் லாங் எனக்கு கொடுக்கணும் ப்ரொடெக்ஷன். இல்ல அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா அது வரைக்கும் தே ஹாவ் டு ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன். அதுக்கான ஸ்கீம் தான் இது. ஆல்ரெடி வி ஹேவிங் எ பில் கால்ட் அஸ் விசில் லா கால்ட் அஸ் விசில் ப்ளோவர் பில். அது வேற கேட்டகரியில வரும், இது வேற கேட்டகரியில. டோன்ட் கன்ஃபியூஸ் இட். தென் நெக்ஸ்ட் நியூஸ், பிசினஸ் பேஜ் எடுத்துக்கோங்க. சாரி, பிசினஸ் பேஜ் இல்லை, இந்த நியூஸ் பேஜ் நம்பர் 10 எடுத்துக்கோங்க. சென்டர் மே பிரிங் பேக் கர்ப்ஸ் இன் தி அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட், ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா பெர்மிட். இது ஆல்ரெடி அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ல இருந்துச்சு, அதை ஆகஸ்ட்ல ரிவோக் பண்ணாங்க. எதனால ரிவோக் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேர் அங்கே உள்ள போகல, டூரிசத்தை அதிகப்படுத்துறது. அப்படி விட்டதுனால என்ன ஆச்சுன்னா சென்டினல் தீவில் ஒரு லைக் ஜான் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பர்சன் உள்ள போனதுனால அவன் கொல்லப்பட்டிருக்கான். திருப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தீவுகளை எல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை அனௌன்ஸ் பண்ணி பர்மிஷனை கேன்சல் பண்ணுறது தேர் ட்ரைங். ஸோ யூ ஹாவ் டு நோ த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா பர்மிட்னா என்னன்னு தெரியணும். ஃபாரினர்ஸை, இந்தியன்ஸ் இல்லை, ஃபாரினர்ஸை உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். இஃப் தே வாண்ட் டு கோ, தே வாண்ட் டு கெட் த பர்மிட், வித் த பர்மிஷன் தென் தே கேன் கோ. இப்போ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ரிசர்ச் நடத்துகிறவங்க எல்லாம் தே ஹாவ் டு கோ இன்சைட், அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு யூ ஹாவ் டு கெட் பர்மிஷன். பர்மிஷன் இல்லாமல் யாரும் அங்கே உள்ளே போகக்கூடாது, அதான் ரூல்ஸ். ஏன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அவங்களால நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, நம்மளால நிறைய ப்ராப்ளம் அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குது. அதை தடுக்கிறதுக்காக தான் முன்னாடி போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி நிக்கோபாரில் நிறைய டூரிஸ்ட் ஹாட்ஸ்பாட்டாக இருக்குது, நிறைய மக்கள் வந்துட்டு போகிறதுனால அது அதிகப்படுத்தியாச்சுன்னா அந்த மாதிரி வளர்றதுக்கு ஒரு வழிவகுக்கும் அப்படின்றனா ஆகஸ்டில் ரிவோக் பண்ணாங்க. ரிவோக் பண்ணி ஒரு 2-3 மாதத்துலேயே சம்திங் ஹேப்பன்ட், உங்களுக்கு தெரியும். அதனால தான் திருப்பி இன்வோக் பண்ணுறதுக்கு திருப்பி அதை லைக் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் ஃப்ரம் த லாஸ்ட் பேஜ். லாஸ்ட்னா பிசினஸ் பேஜ். ஆர்பிஐ ரெடி டு ஸ்டாண்ட்ஸ் அஸ் எ லெண்டர்ஸ் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ட். இது பேங்க் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் த என்பிஎஃப்சி லெண்டர்ஸ் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ட்னா என்னது? எல்எல்ஓஆர். What it means? Lenders of last resort. So, ஒரு பேங்க் வந்து மொத்தமாக திவால் ஆயிருச்சு, பேங்கால் இனிமேல் செயல்பட முடியாது அப்படின்றப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவோன்னா பணம் கொடுக்கும். எதுக்கு அப்படின்னா இப்போ அந்த பேங்க் வந்து பணம் கொடுத்தாச்சு அப்படின்னா இட் கேன் ரீஜெனுவேட் ஆகி வர முடியும், இல்லைன்னா பவுன்ஸ் பேக் ஆக முடியும்னா ஆர்பிஐ வில் அதர்வைஸ் ஆர்பிஐ வில் டெல் கேட் டு ஷட் டவுன். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் லெண்டர்ஸ் ஆஃப் லாஸ்ட் ரிசர்ட்.
அதான் இங்க போட்டு என்பிஎஃப்சிக்கு அப்படிப்பட்ட நிலைமை வரல, அப்படி வந்துச்சுன்னா வி வில் ப்ரொவைட் அப்படின்றது. ஸோ தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் மானிட்டரி பாலிசி கமிட்டியை பத்தி, ஏன் மானிட்டரி பாலிசி கமிட்டியில வி மெயின்டைன் கேலிபிரேட்டட் டைட்னிங் அந்த ஸ்டேட்டஸ்க்கு பண்ணோம் அப்படின்றது விளக்கம் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னதான் எடிட்டோரியல், நான் சொன்னதுதான், தட்ஸ் ஆல். இது எம்சிஎல்ஆர் பத்தி வி வில் வெயிட் அண்ட் சி. இதுல கிளாரிட்டி இல்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்றது, என்ன போட்டிருக்காங்கன்ற புரியுதான, எப்படி பண்ண போறாங்க அப்படின்ற கிளாரிட்டி இல்ல. வி வில் ஸ்டடி, சரியா? வரட்டும், டிஸ்கஷன்ஸ் வரட்டும், வி வில் ஸ்டடி, சரியா? தட்ஸ் ஆல். எம்சிஎல்ஆர் எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க், உங்களுக்கு பெஞ்ச் மார்க் லெண்டிங் ரேட் இருக்கு இல்லையா பேங்க்ஸுக்கு. ஸோ ஹூ வில் டிசைட் த பெஞ்ச் மார்க் லெண்டிங் ரேட்ஸ்? எம்சிஎல்ஆர் மார்ஜினல் காஸ்ட் லெண்டிங் ரேட்ஸ். இது என்ன அடிப்படையில் லெண்டிங் ரேட்ஸ் பண்ணுறாங்க? ரெப்போ ரேட் முன்னாடி என்ன அடிப்படையில் இருந்துச்சு? தே வோன்ட் மேக் சேஞ்சஸ், இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் பண்ணும்போதெல்லாம் தே வோன்ட் மேக் சேஞ்சஸ். அதனால் ஆர்பிஐ என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே யூ வாண்ட் டு ஃபாலோ திஸ் எம்சிஎல்ஆர் வைல் மேக்கிங் இன்ட்ரெஸ்ட் ரேட். சில கண்டிஷன்ஸ், இப்போ வேற சில விஷயங்களை ஆட் பண்ணுறது தே ஆர் ட்ரைங், அதுதான் இங்கே போட்டிருக்கு. அது என்ன அடிப்படையில் பண்ண போகிறாங்க அப்படின்ற விளக்கம் இல்லை. ஸோ வி வில் சி, இன்னும் டிஸ்கஷன்ஸ் வரும், அப்போ நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ், யூ கேன் கன்க்ளூட். Question number 1, consider the following statement with respect to Gen Bank. First statement, it is an open access annotated collection of all publicly available nucleotide sequences and their protein translations. Second statement, it is produced and maintained by the National Center for Biotechnology Information and the part of International Nucleotide Sequence Database Collaboration. Select the correct code. A, one only, B, two only, C, both one and two, D, neither one nor two. Then question number 2, NASIB is a border crossing between which of the countries? NASIB, NASSIB. Syria, A, option A, Syria and Jordan, B, Jordan and Lebanon, C, Egypt and Israel, D, Syria and Lebanon. The next is question number 3, consider the following statement with respect to Parivesh. PARIVESH. It's just like project. First, it is under the aegis of Ministry of Health and Family Welfare. Second, it is concerned with food, education and healthcare of children between the age of 6 to 14 years. Select the correct statement. A, one only, B, two only, C, both one and two, D, neither one nor two. Then question number 4, Hebok Godi Lake. HEBBAGODA, Hebagodi Lake, was recently in news. Where is it located in India? A, Hyderabad, B, Bangalore, C, Chennai, D, Kozhikode. Then question number 5, Waristan occurred. Waziristan occurred. Accord is considered with which of the following countries? A, Iraq, B, Syria, C, Pakistan, D, China. So that's all. Please answer for this question. Thanks a lot.